ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் பீட்டில். இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னா பேப்பர் கிராஃப்ட் தான், வால் ஹேங்கிங் மாதிரி. நான் அதுக்காக இந்த மாதிரி A4 ஷீட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷீட்டை ஒரு ஸ்டிக் வச்சு நான் இப்படி ரோல் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறம் இதோட எண்டை மட்டும் நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா ஸ்டிக்ஸையுமே ரெண்டு ரெண்டு ஸ்டிக்ஸாக நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நாலு சைடுமே பேப்பர் ரோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ நான் 7 சென்டிமீட்டருக்கு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பேப்பர் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு பேப்பரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஒரு பேப்பரோட இந்த ஒரு சைடை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இதை கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் வச்சு இதோட உள் சைடு மட்டும் நான் லைன் மாதிரி போட்டுக்க போகிறேன். இப்போ இதோட சென்டராக ஒரு பேர்ல்ஸையும் நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாரை இன்னொரு பேப்பர் இருக்குல்ல அதோட கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்க்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரையும் நான் நல்லா ரோல் பண்ணிட்டு அதோட எண்டை மட்டும் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு கிரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இப்படி ரெண்டாக மடித்து இதை நான் ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரியே நான் இன்னும் கொஞ்சம் லீஃப்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த பெரிய ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல இதை நான் இந்த ஃப்ளாரோட கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த லீஃபையும் நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃப்ளார் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃப்ளார் எல்லாத்தையுமே இந்த 4 சைடு இந்த பேப்பர் ஸ்டிக் இருக்குல்ல இதோட சென்டராக நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பேப்பர் ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்க இப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கிளே பால்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே இந்த 4 சைடும் நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் டெக்கோர் பண்ணுறதுக்காக. இப்போ இது ஃபுல்லாக பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கிராஃப்ட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.